சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா. 2023 ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள், தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, எந்த இடத்தில் எப்படியான விஷயத்தை நாம் கொண்டு சேர்த்து அந்த விஷயத்தை பரிமாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மதியூகம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பலவிதமான ஏற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம் தங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். அதனால் உங்களுக்கு வந்து அவர் இரண்டுக்கும் அதிபதி. அவர் அப்படியான அந்த புத பகவான் நாலாம் இடத்துல செல்லுகின்ற காலம் அப்படிங்கிறதுனால, புதிய இடங்கள் வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் அதே மாதிரி பல சுப செலவுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தங்களுக்கு அமைகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் பாவத்திலே செல்கிறார். நாலாம் பாவத்திலே செல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2023 அவர் சூரியனுடன் அஸ்தமனம் செய்கிறார். அஸ்தமன காலத்திலே சுக்கரனுடைய ஒளி தலியாக கிடைக்காது. இருந்தபோதிலும் சூரியனுடைய ஒளி கிரணங்கள் முழுமையாக நமக்கு அந்த சமயத்திலே சுக்கரனுடைய இதுவாக கிடைக்கும். அதனால் அந்த சுக்கர அஸ்தமனம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதே மாதிரி இதே மாதம் 25ஆம் தேதி சுக்கர பகவான் கிழக்கில் தனியாக வக்ரகதியில் இருக்கும்போதே உதயமாகின்றார். அதனால் 25ஆம் தேதிக்கு மேல் பார்த்தோமேயானால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாகவே கிடைக்கவிருக்கும். இந்த இடைப்பட்ட அந்த ஒரு 10 நாட்கள் அவருடைய அஸ்தமன காலம். அதனால் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து அஸ்தமன காலத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் சில சுணக்க சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. அதற்கு முக்கியமாக மகாலட்சுமிக்கு உகந்தமான அர்ச்சனைகளை செய்து வரலாம். இன்னொரு சிறப்பு என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான ஒரு நாள் வருகிறது. அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலேயும் வரும். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வரக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறது தான் அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களுக்கு நாம் வந்து தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த ஆடி அமாவாசை வருகிற ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2023 புதன்கிழமை வருகிறது. இது மாதிரியாக இந்த ஆடி அமாவாசை, அதுபோல் இந்த தெக்குநாயனத்தினுடைய முதல்ல வரக்கூடியது இந்த ஆடி அமாவாசை, உத்தராயணத்தில் முதல்ல வரக்கூடியது தை அமாவாசை. அப்படியான இந்த ஆடி அமாவாசையில் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோமேயானால் அவர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கர்மவினை தோஷங்களை முழுமையாக போக்கும். அதனால் தர்ப்பணம் செய்பவர்கள் நிச்சயமாக ஆடி மாதத்திலே அமாவாசையில் அந்த தர்ப்பணத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும். நமது வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு அருகாமையிலே எங்கே இடத்துல அதை செய்கின்றார்களோ அந்த இடத்துல குளத்திலேயோ அல்லது ஒரு நதியிலேயோ அல்லது ஒரு தீர்த்தத்திலேயோ போய் கூட அதை செய்யலாம். ஒன்றும் முடியலை என்றால் கூட உங்களுடைய வீட்டில் இருந்து கூட அதை நீங்கள் செய்யலாம். முடிந்தவர்கள் பெரிய பெரிய க்ஷேத்திரம், ராமேஸ்வரம், காசி இப்படியான இருக்கக்கூடிய பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் சென்று அந்த அமாவாசை தர்ப்பணம் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் சுக்கர ராசியினுடைய ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, 6ஆம் பாவத்தில் கேது பகவான் வந்துவிட்டார். அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை தீர்க்கும்படியாக 9ஆம் பாவத்திற்கு சனி பகவான் வக்ரகதியிலே பிரவேசித்து வருகிறார். அது எப்போ அப்படின்னா, சனி பகவானினுடைய மகர ராசி பிரவேசம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வருகிறது, இதே வருடத்தில்.
ஆகஸ்ட் 24 மேலே மகர ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலே வருகிறார். வக்ரகதியில் வருகின்ற சமயம் அப்படிங்கிறதுனால நன்மைகளை தங்களுக்கு அதிகமாகவே தருவார். ஏனென்றால் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட ரிஷப ராசிக்கு இந்த சனி பகவான் 9 பாவத்திற்கு அதிபதி. 9 பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் 9 பாவத்திலேயே வருவதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. மேலும் தங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் ஏற்கனவே 12 பாவத்தில் மறைந்து விட்டார். கெட்டவன் கெட்டினில் கிட்டினும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியான பல நன்மைகளை வழங்கக்கூடிய அற்புதமான ஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்கின்றபடியினாலும் சனி பகவானும் 9 பாவத்திலே இந்த மாதம் வருகின்றபடியினாலும் இந்த மாதம் பிற்பாதியிலேயே உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் விளையவிருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதம் 24 தேதிக்கு மேல் அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த மாதத்திலே வரக்கூடிய பல நல்ல நாட்கள், அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயே மகாலட்சுமியை வணங்கி வந்தீர்களேயானால் உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகள் நடைபெறும். மேலும் உங்களோட தனித்துவமான உங்கள் ஜாதகத்திற்கு எப்படி பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது என்கிற உங்களோட தனித்துவமான உங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பு கொள்ளவும். சிவாய நமஹா.